மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் அப்ப வந்து அந்த அப்ப வந்து தீபாவளிக்கு அவர் எல்லாம் வெளியில வந்து வெடி வெடிப்பாரா? உங்களை வெடி பார்த்துட்டு போறா? இப்ப நாங்க எல்லாம் வெடி வெடிக்கும் போது ஜாகிரதமா ஜாகிரதமா அப்படின்பாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு சொல்லுவாரு. கேபி சார் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுவாரா? உள்ள ஃபோன் பண்ணேன் நைட்டு 11 o'clock ஃபோன் பண்ணி நாளைக்கு வரும் எபிசோடு பாரு அப்படின்னு. நான் பாடி முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ரூமுக்கு வரேன். ஏண்டா என்னடா இவங்க நம்பிட்டு சிரிப்பு சிரிக்கிற என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். அப்புறம் நான் உள்ளே போகிறேன்னே நம்பிட்டு சிரிப்பா அவர் சிரிக்கிறத நான் பார்த்துட்டு நானும் ஒரு நம்பிட்டு சிரிப்பு, அவனும் நம்பிட்டு சிரிப்பு சிரிக்கிறான், நீயும் நம்பிட்டு சிரிப்பு சிரி, என்னம்மா நடக்கிறது அப்படின்னா. கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே. அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ தான் ஞாபகத்து வருது. உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு தானே கே பாலச்சந்தர் கூடி வந்தார் இல்லையா? அப்போ வந்து அந்த அப்போ வந்து தீபாவளிக்கு அவரெல்லாம் வெளியில் வந்து வெடி வெடிப்பாரா? உங்களை வெடி பார்த்துட்டு இருப்பாரா? அவர் பொண்ணெல்லாம் வெடி வெடிக்கும். அவருடைய மருமகள், மகன், டாட்டர் புஷ்பா கந்தசுவாமி அவங்க எல்லாம் வீட்டுக்கு, அங்கே சார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்டு நானும் போய் சாரை போய் விஷ் பண்ணேன். எதிரதா இருந்ததுனால சார் போய் விஷ் பண்ணேன். அண்ட் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். அவருக்கு கொஞ்சம் எந்த ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது உண்டு. இப்போ நாங்கள்லாம் வெடி வெடிக்கும் போது ஜாகிரதமா ஜாகிரதமா அப்படின்பார். பட்டு அப்புறம் என் ஸ்வீட்டு காரெல்லாம் சாப்பிட்டு அவங்க மிஸ்ஸஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் சாரை கூப்பிட்டுருந்தோம். அந்த அவருக்கு நிறைய கெஸ்ட் வந்திருந்தேன் அன்னைக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், நானே போய் ஸ்வீட்டும் காரமும் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவார் கேபி சார். கேபி சார் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுவார? பாட சொல்லுவாரன்னா ஓன்லி ஃபார் த சீனுக்கு என்ன தேவையோ அதுதான் இது பண்ண சொல்லுவார். அதாவது அவசியம் இல்லைன்னா நான் அப்படி போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவர் ஒரு சிச்சுவேஷன் அந்த சஹானால வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பையன் ஒரு ஒரு ஃப்ராடை லவ் பண்ணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த காலில் நிற்கும். அவன் அப்பா வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கட்டத்தில் கேபி சார் வந்து ஆரோக்கியம் என்கிட்ட வந்து அவன் அப்பா பேசுகிற மாதிரி நீங்கள் சொன்னால் அவன் இது பண்ணுவார். ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு பதிலாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி அவளை நிறுத்தத்துக்கு பதிலாக பாடி அந்த சங்கீதத்தால் அவளை இந்த கல்யாணத்துக்கு போக விடாமல் நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் வந்து அப்போது எத்தை கண்டு இச்சை கொண்டாயடின்னு ஒரு ஒரு பாடல் ஒன்று உண்டு. சரி, மாரிமுத்தா பிள்ளையோட பாடல் அது. எனக்கு அது பாட்டு பாடம் கிடையாது. ஸோ நான் வந்து ஆனால் இது நாட்டியத்தில் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாள். அவர் என்ன பண்ணார், காலேஜில் போய் அங்கே கிரிஜா ராமசுவாமின்னு டான்ஸ் கிளப் பாடணும். அப்போ அவள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு அவள் பாடும்போதே எழுதிட்டு வரலான்னு. அவள் பாட 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 அது ஒரு நிந்தாஸ்துதியாக இருக்குது. நான் வந்து சொன்னேன் சார்கிட்ட, சார் இது லிரிக்ஸை பாருங்கோ, நான் பாட பண்ணுறது இருக்கட்டும், இந்த பாட்டை பண்ணேன்னா அந்த பொண்ணை நீ போமான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது, அதை நிறுத்துற மாதிரிலாம் இல்லை, இது ஒரு நிந்தாஸ்துதி மாதிரி தான். ஐயோ அப்படியா அப்படின்னு. அப்புறம் அந்த கிருத்தியான்றவர்கிட்ட லிரிசிஸ்ட்டு கொடுத்து பெரிய ஒரு சித்தரோட அவர் ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தரோட பாடல், அதனால் அந்த முதல் வரியை எடுத்துட்டு எத்தை கண்டு இச்சை கொண்டாய் அடி ம அடி என்ற மகளேன்னு இவர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு. ஸோ நான் சொன்னேன் சார் நானே டியூன் பண்ணிக்கிறேன் சார் அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படின்ட்டு. அன்னைக்கு மத்தியானம் போகிறோம் ரெக்கார்டிங்க்கு. சார் அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறார். அங்கேயே
மின்பிம்பங்கள்லேயே ரெக்கார்டிங் பண்ணுறோம். ராஜேஷ் வைத்யா தான் மியூசிக்கு. போயிட்டு நான் காத்தாலேருந்து உட்காந்து இப்படி பார்த்துட்டுருக்கேன், இந்த ராகம் அந்த ராகம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஒன்றுத்தில் கரெக்டாக செட் ஆச்சு. அதுக்குள்ளே டைம் எடுத்து பல்லவி அண்ட் ஒரு சரணத்தோட பாதி தான் செட் பண்ணியிருக்கேன் நான். இதை வந்து நான் சொல்லலை. போயிட்டு நான் ஸ்கேல் என்னன்னு சொல்லிட்டு அவர் சார் சொன்னார், முதல்ல மேடம் பாடிட்டோம், அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், என்ன பேக்கிங் பண்ணுறது என்னன்னு. நான் பல்லவி அது செட் பண்ணினதுனால பல்லவியும் அந்த முதல் சரணத்தோட பாதி வரைக்கும் செட் ஆகிருக்கு, அதை பாடியிருக்கேன். நமக்கு கச்சேரியில் எக்ஸ்டெம்பூரா பாடி நிறைய பழக்கம் உண்டு. ஸோ நான் வந்து அப்படியே பாடிட்டு ஃபுல்லாக பாடி மூணு சரணம் ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டேன். ஒரு கட்டத்துலேருந்து ராஜேஷ் வேதா அங்கே வந்து நமக்கு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கார் போல். நான் பாடி முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ரூமுக்கு வரேன். ஏண்டா என்னடா இவ்வளோ நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிற என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். அப்புறம் நான் உள்ளே போகிறேன்னே நம்மட்டு சிரிப்பா அவர் சிரிக்கிறத நான் பார்த்துட்டு நானும் ஒரு நம்மட்டு சிரிப்பு, அவனும் நம்பிட்டு சிரிப்பு சிரிக்கிறான், நீயும் நம்பிட்டு சிரிப்பு சிரி, என்னம்மா நடக்கிறது அப்படின்னார் ராஜேஷ். சார் நீங்கள் சொல்கிறல நான் சொல்லட்டுமா அப்படின்னார். நீங்களே சொல்லுங்க. இல்லை இல்லை நீங்களே சொல்லுங்க அப்படின்னார். சொன்னேன், சார் பல்லவியும் முதல் சரணத்தோட ரெண்டு லைனும் தான் நான் செட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்டெம்போராக தான் பண்ணேன். ஆ அப்படியா அப்படின்னார். நல்ல வேளை அப்படியா, முன்னாடி சொல்லியிருந்தா ரொம்ப டென்ஷனாக இருப்பேம்மா அப்படின்னு. சார் கச்சேரிகளில் இப்படி பாடி பழக்கம் உண்டு சார், அதனால் அந்த அர்த்த பாவத்தை உள்ளே வாங்கிண்டா சங்கீதம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். நிறைய விருத்தங்கள்லாம் பாடுறோமே, அதனால் தேர் இஸ் நோ நீட் டு பானிக், அது வரும், அது அப்படி செட் ஆகி வரும். த பவர் ஆஃப் சங்கீதம் அந்த மாதிரி நம்மளோட ஒரு பாண்டித்யமோ ஸ்கில்லோ அது கிடையாது, சங்கீதத்தோட அது இழுத்துன்னு போயிடும். நம்ம சங்கீதமே மனோதர்ம சங்கீதம் தானே. இல்லை மனோதர்மம் இருந்தால் கூட சார் கச்சேரியில் பாடுறது வேற, இங்கே வந்து சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா இங்கே வந்து இட்ஸ் அ ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதம் வந்து ஆக்சசரி தான், சங்கீதம் கேமரா எல்லாமே ஆக்சசரிஸ் தான், இந்த கதை தான் உங்களுக்கு மெயின் இல்லையா. ஸோ அந்த சங்கீதம் அதை ஒட்டி ஊட்டி ஊட்டி தான் இருக்கணும். ஸோ ஒரு கச்சேரியில் விருத்தம் பாடுறதுக்கு இதுக்கும் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் அது மேல நம்பிக்கை வச்சா அது கொண்டு போகும். சார் சொன்னார், இதுக்கு சரிம்மா வெரி குட் அப்படின்னு சொல்லி விட்டார். அப்புறம் இதுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேக்கிங்கும் வேண்டாம், வெறும் அந்த அந்த ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு இது ஒரு புஷ் ஒன்று கொடுத்தா போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன பண்ணியிருக்க, இது இந்த ஒன்று மட்டும்தான் இதை வந்து நாங்கள் நான் முதல்ல பாடி அப்புறம் அதுக்கு லிப் சிங்க் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணது, இல்லாட்டா அது ரிவர்ஸ் தான் வாங்கிட்டுருந்தது இந்த சீரியல் ஃபுல்லாக. ஸோ அப்புறம் அது அதை வந்து அவர் எடிட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணார் நைட்டு 11 o'clock. ஃபோன் பண்ணி நாளைக்கு வரும் எபிசோடு பாரு அப்படின்னார். அவ்வளோதான் சொன்னார். ஏ நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து 8:30 கிளம்பணும், எனக்கு 11 வரைக்கும் கிளம்ப முடியல. அப்போது அந்த செல்ஃபோன் ஏன் ஃபோனில் வருது, லேண்ட்லைனில் வருது, மாற்றி மாற்றி ஃபோன் வந்துட்டு இருந்தது. மேடம் கிளம்ப முடில கிளம்ப முடிலன்னு அப்புறம் அவர் மேனேஜர் வந்து, இல்லை அவங்க ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி ஷூட்டிங் மத்தியானம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அது அறிவுபூர்வமாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யம் மட்டும் இருக்காது. சரி தீபாவளி நேரத்துக்கு வந்திருக்கு, கொஞ்சம் ஒரு அருமையாக ஒரு பாடலாமே. கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் புந்தன்
பொற்பதமே என் கருணையே தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணையே தெய்வமே கற்பகமே கற்பகமே. அருள் நிறைவாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் அருள் நிறைவாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் நாளும் உன்னை தொழுதிடல் வேண்டும் நாளும் உன்னை தொழுதிடல் வேணும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் கருணையே தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கருணை தெய்வமே கருணை தெய்வமே கற்பகமே 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 நம்ம கச்சேரி முடியும் நேரம் வந்துடுத்து எங்க அலுவலகம் வந்து உங்க தீபாவளி நினைவுகளையும் இன்னும் மற்ற சில விஷயங்களையும் ரொம்ப அழகா எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாகிரதையா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, குடும்பத்தோட இருங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.